எந்த ஸ்கில்லை நம்ம புதுசாக கற்றுக்க போகும்போதும் நம்மளை வந்து ஒரு அமெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு சில வருடங்கள் நம்ம அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெச்சராக இருக்கிறவங்க என்ன பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு வேலையை செய்யும்போதோ இல்லை அந்த ஸ்கில்லை கற்றுக்க ஆரம்பிக்கும்போதோ அவங்க வந்து எனக்கு அந்த வேலையை செய்ய ஃபீல் ஆகவே இல்லை மச்சான், என்னோடய மூடு சரியே இல்லை, என்னோடய சிச்சுவேஷன் சரியில்லை, இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுத்து அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி அவங்களோட சிச்சுவேஷன் சரியில்லைனாலோ அவங்க மூடு சரியில்லைனாலோ இல்லை எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்க அந்த சில வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும் முடியுது. வணக்கம், நான் அலெக்ஸ் விஜயராஜ். இந்த வீடியோவில் மேனேஜ் யுவர் டே டு டே அப்படின்ற புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கிலிருந்து ஒரு 4 கீ கான்செப்ட் நம்ம கற்றுக்கிட்டு எப்படி நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணி ஒரு ப்ரோவாக இருந்து நம்ம வேலையை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்ன இந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு கிரேட் ஃபிலாசபர் இருந்திருக்காரு, அவர் இதில் ஒரு கோட் சொல்லியிருக்காரு, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். We are what we repeatedly do. Excellence then is not an act but a habit. அப்படின்றது ட்ரூத் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ஆக்ஷன், டெய்லி ஆக்ஷன் எந்த ஒரு கஷ்டமான டாஸ்கையும் உங்களை ஈஸியாக பண்ண வைக்கும் அப்படின்றது தான் இந்த கோட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் வந்து ஒரு புதுசாக ப்ரோக்ராமிங் கற்றுக்குறீங்க, இல்லை ஒரு ஜாவா கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில நுணுக்கமான கான்செப்ட்ஸ் கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, டெய்லி இந்த விஷயத்தை எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம முன்னாடி புரியாத கான்செப்ட்ஸும் நம்மளுக்கு அட் சம் பாயிண்ட் புரிய வரும். இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம், இது வரைக்கும் புரியாமல் போன ஆளே கிடையாது. ஸோ நம்ம கண்டினியூஸாக டெய்லி இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டு நம்மளோட ஆக்ஷன்ஸை நம்ம ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அந்த விஷயத்தை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றத அந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சிவ் வெர்சஸ் கான்ஷியஸ் அப்படின்றது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்போ பார்த்தாலும் சீக்கிரமாக போர் அடைஞ்சிரும், அதுக்காக நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டை. ஸோ நம்ம கம்பல்சிவ் நேச்சர் வந்து இதுதான், நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை போய் பார்ப்போம், ஒரு 1/2 hour அங்கே வேஸ்ட் ஆகிடும், திருப்பி ஒரு நம்ம அப்படியே நம்ம கவனத்தை பிடிச்சி இழுத்து நம்ம திருப்பி வேலையில் உட்காருவோம். 10 மினிட்ஸில் திடீர்னு ஃபோன் பீப் அடிக்கும், அதை போய் என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு வருவோம், அதுக்கப்புறமா திடீர்னு யாரோ ஒரு கால் வரும், அவங்ககிட்ட பேசிட்டு வருவோம். ஸோ இந்த டைம் வந்து ஒரு 1 hour ஆகிருக்கும், நம்ம வேலையில் ஒரு சின்ன பிட்டு கூட நகர்ந்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி தருணங்கள் நம்ம எல்லாருக்குமே நடக்கிறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம்தான், எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வாண்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம், இதை தான் வந்து கம்பல்சிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கான்ஷியஸ் மைண்டு வந்து இதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம சொல்கிறத கேட்டு இந்த கம்பல்சிவ் பிஹேவியரை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டைமை ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். அதாவது நம்ம 9 o'clock வேலை செய்கிறோன்னா 9 to 10 நம்ம வேலை தான் செய்யணும், அதுக்கடுத்து 10 to 10:15 ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 10:15 to 10:30 நம்ம ஃபேஸ்புக்கோ இல்லை ஆன்லைன் சோஷியல் மீடியாவோ நம்ம செக் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி 10:30 to 12 வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 12 to 12:30 பிரேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருக்கலாம், அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக், ட்விட்டர் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொடக்டிவ் ஒர்க்குக்கு ஒரு நேரம் நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட மங்கி மைண்ட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, நம்ம ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றத இந்த பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் கீ பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து ப்ரோஆக்டிவ் ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. நம்மளோட டே யூஸ்வலாக எப்படி இருக்கும், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதா இருந்தாலும் அலாரம் அடிக்கும், அதுக்கு அடுத்த உடனே நம்ம ஃபோனை தான் பார்ப்போம், ஃபோனில் என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் என்னென்ன வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்படியே சில பேர் ப்ரெஷ் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம குளிக்க போகிறதுக்கு அப்போ தான் நம்ம ஃபோனை கீழே வைப்போம், திருப்பி வந்தோம் ஃபோனில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதும் நம்ம ஃபோனில் தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஏர்லி மார்னிங் இருக்குது. இந்த வேலை வந்து அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில், சோஷியல் மீடியா இந்த மாதிரி எந்த ஒரு டிவி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ரியாக்டிவ் ஒர்க் அப்படின்றதில் அடங்கும். அதாவது இந்த உலக நிகழ்வுகளுக்காக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம், இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்க விஷயங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க விஷயங்கள், இல்லை மற்ற பேஜஸ் நம்ம லைக் பண்ணி வச்சுருக்க பேஜஸ்லேருந்து வர ட்வீட்ஸ் மூலமாக நம்ம வந்து
அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்குறோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரியாக்டிவ் ஒர்க்கில் அடங்கும். ஸோ ப்ரோஆக்டிவ் ஒர்க் அப்படின்றது வந்து நாம் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்கில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுவாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோஆக்டிவ் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டே நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நம்ம டேவை மேனேஜ் பண்ணோன்னா நம்ம டேவும் சரி நம்மளோட லைஃப்பும் சரி எல்லாமே ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்றத இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் ப்ராக்ரஸ் விசிபிள் அப்படின்றது. நிறைய தடவை நம்ம ஒரு பெரிய டாஸ்க் செய்யும்போது, அதாவது ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயர் டாஸ்க் செய்யும்போது நம்ம வந்து அதை ரொம்ப வேகாக ஃபீல் பண்ணுறோம். இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, போய்கிட்டே இருக்குது, இவ்வளோ போராக இருக்குது, இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் நம்மளுக்கு வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி நம்ம நம்மளுக்கே ஒரு ப்ராக்ரஸ் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்கோர் கார்டு வச்சு நம்ம இவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இந்த டெட்லைன் க்ரியேட் பண்ணி இந்த டெட்லைன்குள்ளே நம்மளால் முடிக்க முடிஞ்சுதா, இல்லை ஓகே இவ்வளோ டைம் ஆயிருக்கு ஸோ நம்ம எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு க்ரியேட் பண்ணி நம்ம ப்ராக்ரஸை செக் பண்ணுறதுக்கு சில சிஸ்டம்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பெரிய டாஸ்க்கு ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி பண்ணுறதுக்கு, நம்ம ப்ராக்ரஸை செக் பண்ணுறதுக்கு, நம்ம குட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மேனேஜ் யுவர் டே டு டே அப்படின்ற புக்கிலேருந்து இந்த நாலு கீ கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டு உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணி நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்றதுக்கு ஒன் ஸ்டெப் க்ளோஸராக போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் அலெக்ஸ் விஜயராஜ். ஹாவ் அ குட் ஒன்.